நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அங்கூர்வாட் வைகுண்ட பெருமாள் கோவில்களின் ஒற்றுமைகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் கம்போடியாவில் உள்ள அங்கூர்வாட் கோவிலுக்கும் கால இடைவெளி என்பது 300 ஆண்டுகளாகும். வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு பிறகே அங்கூர்வாட் கோவில் கட்டப்பட்டதாகும். அந்த இரு கோவிலுக்கும் இடையே உள்ள ஆகாச இடைவெளி என்பது 2500 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்த இரு கோவில்களுக்கும் அசாத்தியமான பல ஒற்றுமைகளை தாங்கி நிற்கின்றன என்பதை நினைத்தால் இது வினோதமாக இருக்கின்றது. வைகுண்ட பெருமாள் கோவிலை முன்மாதிரியாக கொண்டு அங்கூர்வாட் கோவில் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அவை இது இடம் தருகின்றன. இரண்டு கோவில்களின் அதிசய ஒற்றுமைகள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தமிழர்களின் கோவில்களில் அனைத்தும் கிழக்கு நோக்கியே கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் விதிவிலக்காக காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் மட்டும் மேற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதை போலவே கம்போடியாவில் உள்ள அங்கூர்வாட் கோவிலும் மிக வித்தியாசமாக மேற்கு நோக்கி இருக்கின்றது. தமிழர்களின் கோவில்களில் கோபுரங்கள் பல அடுக்குகளாக இருந்தாலும் சன்னதி இருக்கும் இடம் தரைத்தளத்திலேயே காணப்படும். அதாவது பிரமிட் போன்ற அடுக்குகளில் சன்னதி பெரும்பாலும் அமைக்கப்படுவதில்லை. ஆனால் வைகுண்ட பெருமாள் கோவில் 3 அடுக்குகளாக பிரமிட் வடிவில் கட்டப்பட்டு ஒவ்வொரு அடுக்கிலும் விஷ்ணு ஒவ்வொரு கோலத்தில் இருப்பது போல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்திரமேரூரில் உள்ள சுந்தர வரத பெருமாள் கோவிலிலும் மதுரை கூடலகர் கோவிலிலும் 3 அடுக்குகளாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வைகுண்ட பெருமாள் கோவில் போலவே அங்கூர்வாட் கோவிலும் 3 அடுக்குகளாக பிரமிட் வடிவில் கட்டப்பட்டு இருக்கின்றது. வைகுண்ட பெருமாள் கோவில் என்று இப்போது நாம் அழைக்கப்பட்டாலும் இந்த கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் என்ற பெயரை கொண்டே விளங்கியதாகும். அதாவது விஷ்ணுவின் நகரம் என்று இதை கொள்ளலாம். அங்கூர்வாட் என்று அழைக்கப்படும் கோவில்களின் ஆதிகால பெயர் விஷ்ணுலோக் என்பதாகும். விஷ்ணுவின் உலகம் என்பதை இது குறிப்பதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டதாகும். விஷ்ணுவுக்காக அமைக்கப்பட்ட இரு கோவில்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பெயரை தாங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான கோவில்களின் உள்பகுதியில் சன்னதியை சுற்றி அகலே அமைக்கப்படுவதில்லை. ஆனால் வைகுண்ட பெருமாள் கோவிலின் சன்னதியை சுற்றி 3 அடி ஆழத்துக்கு அகலி காணப்படுகின்றது. இதை போலவே அங்கூர்வாட் கோவிலிலும் சன்னதியை சுற்றி 4 அடி ஆழத்துக்கு அகலி போன்ற பெரிய தொட்டி இருப்பதையும் அதற்கு தண்ணீர் வருவதற்கும் வழிந்து செல்வதற்கும் தூம்புகள் அமைக்கப்பட்டு இருப்பதையும் நாம் காண முடிகின்றது. பார்க்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடைந்தார்கள் என்ற புராண செய்தி தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்டாலும் அந்த காட்சி பெரும்பாலான தமிழக கோவில்களில் சிறப்பாக இடம்பெறுவது இல்லை. அந்த காட்சி வைகுண்ட பெருமாள் கோவிலில் சிறப்பாக காணப்படுகின்றது. அதை போலவே அங்கூர்வாட் கோவிலிலும் பார்க்கடலில் கடையப்படும் காட்சி சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தமிழக கோவில்களில் வரலாற்று சம்பவம் கல்வெட்டாக எழுத்தில் காணப்படும். ஆனால் அதற்கான காட்சிகள் சிற்ப வடிவில் இருப்பதில்லை. வைகுண்ட பெருமாள் கோவிலில் மட்டுமே பல்லவகுலத்தின் வரலாறு சுமார் 120 அடி நீளத்தில் சுவரில் தொடர் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. அந்த கோவிலின் சன்னதியை சுற்றியுள்ள வெளிப்பிரகாரத்தின் 4 பக்க சுவர் முழுவதும் இந்த அழகிய சிற்ப தொகுதியை நாம் பார்க்க முடியும். இதை போலவே அங்கூர்வாட் கோவிலின் பிரகார சுவர் முழுவதும் புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்ப தொகுதியில் கோவிலை கட்டிய மன்னர் சூரியவர்மன் நடத்திய போர்க்காட்சிகள் வரலாற்று ஆவணமாக செதுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல வகையிலும் வைகுண்ட பெருமாள் கோவிலும் அங்கூர்வாட் கோவிலும் ஒரே மாதிரியான ஒற்றுமையை கொண்டு இருப்பதால் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்ற ஓர் தமிழன்தான் வைகுண்ட பெருமாள் கோவில் அடிப்படையில் அங்கூர்வாட் கோவிலை அமைக்கலாம் என்று கம்போடிய சூரியவர்மனுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கலாம் என்று அதன்படி அங்கூர்வாட் கோவிலில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று நினைக்க இடம் தருகின்றது. பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு சிற்பத்திலும் பல்லவர்குல வரலாறு பல காட்சிகளாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு மன்னருக்கும் நடைபெற்ற முடிசூட்டு விழா காட்சிகளும் முக்கிய வரலாற்று நிகழ்வுகளும் சிலைகளாக செதுக்கப்பட்டுள்ளன. மன்னர் 2 நந்தியவர்மன் தூரதேசத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் அழைத்து வருவது பின்னர் மன்னராக முடிசூட்டி கொள்வது ஆகிய காட்சிகள் தெற்குப்புற சுவரை அலங்கரிக்கின்றன. வைகுண்ட பெருமாள் கோவிலில் உள்ள
சிற்ப தொகுதியில் மன்னர் மகேந்திரவர்மன் மறைவுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் இருந்து சென்ற குழுவினர் வேறு தேசத்தில் உள்ள மன்னர் ஹரண்யவர்மனை சந்திப்பது போலவும் அவரிடம் காஞ்சிபுர நிலையை விளக்கி கூறுவது போலவும் அதன் பின்னர் ஹரண்யவர்மனின் மகன் பல்லமல்லாவை அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் வருவது போலவும் காஞ்சிபுரத்தில் பல்ல மல்லாவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பது போலவும் பின்னர் அவர் இரண்டாம் நந்தியவர்மனாக முடிசூட்டு கொள்வது போலவும் தொடர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் தெற்கு புற பிரகார சுவரில் உள்ள அந்த சிற்பங்களுக்கு அடியில் கல்வெட்டாக அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் வாசகங்கள் காணப்படுகின்றன. அந்த வாசகத்தில் பல்ல மல்லா ஏராளமான மலைகளையும் அடர்ந்த காடுகளையும் நதிகளையும் தாண்டி அழைத்து வரப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. வெகு தொலைவில் உள்ள கம்போடிய நாட்டிலிருந்து தரை மார்க்கமாக அழைத்து வரப்பட்டதையே இந்த வர்ணனை சுட்டி காட்டப்படுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பல்ல மல்லா கம்போடியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டு இருக்கலாம் என்பதற்காக இது ஒரு ஒன்றுதான் ஆதாரமாக சான்றாக உள்ளது. இரண்டாம் நந்தியவர்மன் காலம் மட்டும் அல்லாமல் தமிழகத்தை பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் முழுவதும் தமிழகத்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. பல்லவர்களுக்கு பிறகு வந்த சோழர்கள் காலத்திலும் இந்த தொடர்பு நீடித்தது. ஒரு சமயம் ஆட்சி பொறுப்பை இழந்த கம்போடிய நாட்டு மன்னருக்காக தமிழகத்திலிருந்து சென்ற சோழ மன்னன் படைகள் மிகப்பெரிய போர் நடத்தி அந்த மன்னருக்கு ஆட்சியை மீட்டுக் கொடுத்தனர் என்பதும் வரலாற்றில் பதிவாகியிருக்கின்றன. இந்த உதவிக்காக கம்போடிய நாட்டு மன்னர் சோழ மன்னருக்கு பரிசுகள் வழங்கி நன்றி பாராட்டினார். தமிழகத்தில் சிதம்பரம் நகரில் சிவனுக்கு பெரிய கோவில் கட்டிய போது அந்த கோவில் சுவரில் வைப்பதற்காக கம்போடியாவிலிருந்து அழகிய பெரிய கல் ஒன்றை நினைவு சின்னமாக அந்த நாட்டு மன்னர் சிதம்பரம் கோவிலுக்கு அனுப்பி வைத்த அரிய நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேர்களை, நாம் இப்போது அங்கூர்வாட் வைகுண்ட பெருமாள் கோவில்களின் ஒற்றுமைகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.